மதசார்பற்ற கூட்டணியின் சார்பாக நாமக்கல் சட்டமன்றத்தின் வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக அன்பு தலைவர் தளபதி அவர்களால் உதயசூரியன் சின்னத்திலே நான் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளேன். கடந்த 10 ஆண்டுகளாக நாமக்கல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை எந்த ஒரு தொழில் வளர்ச்சியும் கிடையாது. லாரி தொழில், கோழிப்பண்ணி தொழில், அதை சார்ந்த பல்வேறு தொழில்களிலே பல லட்சம் பேர் இந்த தொழிலிலே முடங்கி போய் கிடக்கிறார்கள். காரணம், இந்த 10 ஆண்டுகால ஆட்சியிலே நாமக்கல் மத்திய மாநில அரசுகளால் மிகவும் வஞ்சிக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற தொகுதியாக நாமக்கல் நகரம் விளங்கி கொண்டுள்ளது. நமது நாமக்கல் சட்டமன்ற தொகுதிய சட்டமன்ற உறுப்பினர் கடந்த 10 ஆண்டுகளாக நாமக்கலுடைய தொழில் வளர்ச்சிக்கோ தொழில் சார்ந்த நகரமான லாரி தொழில், கோழிப்பண்ணை தொழில் சார்ந்த தொழிலுக்கு எந்த ஒரு முன்னேற்றத்திற்காகவும் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தது கிடையாது. எந்த ஒரு கோரிக்கைகளையும் வைத்து நாமக்கலுடைய தொழில் வளர்ச்சிக்கு இதுவரை எந்த ஒரு உதவியும் செய்தது கிடையாது. நாமக்கலை பொறுத்தவரை கொரோனா காலத்திலே இந்த லாரி தொழில் மிகவும் முடங்கி போய் கிடக்கிறது. லாரி தொழிலால் பல லட்சம் பேர் வாழ்வாதாரம் இழந்த நிலையில் இருக்கின்றார்கள். இந்த தொழிலை மீட்டெடுக்க கண்டிப்பாக கழகத் தலைவர் தளபதியார் ஆட்சியிலே பல்வேறு நலத்திட்டங்களை நாங்கள் தலைவரிடத்தில் எடுத்து கூறி தேர்தல் அறிக்கையிலே இன்று ஒரு தனி தேர்தல் அறிக்கையைப் போல் நாமக்கல் நகர் மாவட்டத்திற்கும் குறிப்பாக நாமக்கல் சட்டமன்ற தொகுதிக்கு நாங்கள் தேர்தல் அறிக்கையிலே கூறியிருக்கின்றோம். இந்த நலிந்து போயிருக்க இந்த லாரி தொழிலை மேம்படுத்துவதற்கு லாரி தொழில் வாரியம், டீசல் பெட்ரோல் விலையை குறைத்து லாரி தொழிலை மேம்படுத்துவதற்காக டீசலுக்கு 4 ரூபாயும் பெட்ரோலுக்கு 5 ரூபாயும் டீசல் விலையை குறைப்பதாக அறிவித்துள்ளோம். கனரக வாகனங்கள் வந்து செல்வதில் இருக்கின்ற இடையூறுகளை தடுக்க நாமக்கல் ஊரக பகுதிகளுக்கு உட்பட்ட இடங்களில் உள்ளாட்சி நிர்வாகத்தின் கீழ் தனியாக அதுக்கு ஒரு பார்க்கிங் யார்டு அமைப்பதற்கு ஆவணம் செய்ய அதற்காக தேர்தல் அறிக்கையில் அறிவித்துள்ளோம். அதே மாதிரி சாலைகள் போக்குவரத்து நெரிசலை குறைக்க ரிங் ரோடு அமைப்பதற்கான அறிக்கையை வெளியிட்டுள்ளோம். இதுபோல் பல்வேறு நலத்திட்டங்களை நாமக்கல் நகர மக்களுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அன்பு தலைவர் தளபதியார் அவர்கள் இன்று அறிவித்துள்ளார்கள். இதேபோல் கோழிப்பண்ணை தொழிலுக்கு தமிழக முதல்வர் முத்தலமுறை கலைஞர் ஆனத்திலே சத்துணவிலே முட்டை வழங்கியதன் காரணமாக அந்த கோழித்தொழில் வளர்ச்சி பெற்றது. இந்த நலிவடைந்த இந்த காலகட்டத்திலே கோழித்தொழிலுடைய வளர்ச்சிக்காக மீண்டும் கோழி தீவன மூலப்பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரியை குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையிலே கூறியுள்ளோம். அதேமாதிரி குளிர்பதன கிடங்கு அமைக்கப்படும் என்கின்ற ஒரு அறிவிப்பினை வெளியிட்டுள்ளோம். கிராமப்புற வளர்ச்சி மேம்பாட்டிற்காக பல்வேறு நலத்திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படும் என்று தேர்தல் அறிக்கையிலே அறிவித்துள்ளோம். இவ்வாறு எண்ணற்ற திட்டங்களை நாமக்கல் நகர மக்களுக்காகவும் கிராமப்புற மக்களுக்காகவும் கொண்டு வருவதற்கான பல்வேறு திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அன்பு தலைவர் தளபதியார் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். எனவே இந்த நாமக்கல் தமிழக மக்களை காப்பாற்றுவதற்கும் குறிப்பாக நாமக்கல் சட்டமன்ற தொகுதியினுடைய நாமக்கலுடைய தொழில் வளத்தை இன்று காப்பாற்றுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு அன்பு தலைவர் தளபதியார் அவர்களின் தலைமையில் அமைந்தால் மட்டுமே நமது பகுதியை காப்பாற்ற முடியும். நாங்கள் வாக்கு சேகரிக்க கிராமப்புற பகுதிகளுக்கும் நகர்ப்புற பகுதிகளுக்கும் வாக்காளர் பெருமக்களை சென்று சந்திக்கின்ற போது மக்கள் ஒரு மாற்றம் தேவை என்பதை உணர்ந்து இன்று அவர்கள் தானாகவே முன்வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேராதரவை வழங்கி கொண்டுள்ளார்கள். மாற்றுக் கட்சியிலிருந்து இன்று மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், கழக தொண்டர்கள் கொத்து கொத்தாக வந்து இன்று இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் தேவை. தளபதியார் அவருடைய கீழ் ஆட்சி அமைந்தால் மட்டுமே இந்த நாட்டிற்கு ஒரு நல்லது நடக்கும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். நாமக்கல் பாராளுமன்ற தேர்தலின் போது நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் சுமார் 55,000 வாக்குகள் வித்தியாசத்திலே பாராளுமன்ற உறுப்பினர் நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்றார். கண்டிப்பாக அதைவிட அதிகமான வாக்குகள் வித்தியாசத்திலே நான் உறுதியாக வெற்றி பெறுவேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு என்றென்றும் பகுதி மக்களிற்கு உறுதுணையாக தோளோடு கோடு கொடுத்து செயல்படும். நாமக்கல் கவிஞர் வாழ்ந்த மண் இது. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்களால் நாமக்கல் நகரம் தமிழகமெங்கும் என் உலகமெங்கும் உச்சத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அதேபோல் அவருடைய பெயரை கொண்ட சட்டமன்ற வேட்பாளராக எனக்குள்ள நான் நாமக்கலிலே தொழில் வளம் வளர்ச்சிக்கு உச்சத்துக்கு கொண்டு செல்வேன் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் உறுதியிட்டு கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர், அருமை வேட்பாளர் கே ராமலிங்கம் அவர்கள் நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். இவர் வெற்றி பெற்றால் நாமக்கல் தொகுதியில் ஏராளமான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க முன்வருவார். அது மட்டுமல்லாமல் இவரை எளிதில் தொடர்பு கொள்வது மிகவும் சிறப்பாக இருக்கும். எந்த நேரத்திலும் இவரை தொடர்பு கொள்ளலாம்.
மக்களிடையே ஒன்றாக இணைந்து திட்டங்களை மக்களுக்கு தேவையான பூர்த்திகளை அத்தனையும் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வேட்பாளர். இந்த வேட்பாளருக்கு நாமக்கல் சட்டமன்றத்தில் உட்பட்ட மக்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எதற்காக சொல்கிறேன் என்றால், தமிழகத்தில் மதசார்பற்ற ஆட்சி அமைய வேண்டும். அதற்காக நாம் மதசார்புள்ள மோடி அவர்களை விரட்ட வேண்டிய காலகட்டத்தில் உள்ளோம். இந்தியாவில் பல மொழிகள், பல இனங்கள், பல சாதிகள் அனைத்தும் ஒன்றிணைந்துதான் ஒரு கலவையாக இருந்ததுதான் மதச்சார்பற்ற நாடு என்பதை நாம் அறிவோம். இந்த நாட்டில் மக்களிடத்திலே மதத்தை புகுத்தி ஒரு குழப்பத்தை உருவாக்கி மக்களிடத்திலே பிரிவுபடுத்துவதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே நேரத்தில் அதற்கு துணை போகின்ற தமிழக அரசு, இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி அவர்கள் அரசு துணை போய் கொண்டு தமிழ்நாட்டினுடைய கௌரவத்தை அடிபணிந்து தலைகுனியும் அளவிற்கு உருவாக்கி வருகிறார்கள். அவர்களை வெட்ட வேண்டுமென்றால் இந்த நேரத்தில் நாம் எல்லாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் அண்ணன் ராமலிங்கம் அவர்களை வெற்றி வரைய செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா அரசானது மக்களிடத்திலே பல சிரமங்களையும் துன்பங்களையும் புகுத்தி, இன்னும் சொல்லப்போனால் நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய டூ வீலராக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், லாரியாக இருக்கட்டும், அனைத்துக்கும் எரிபொருளாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற டீசல் பெட்ரோல் விலையை தினம் தினம் ஏற்றிக்கொண்டு மக்களை சின்னாப்பணமாக்கி கஷ்டத்துக்கு உள்ளாக்கி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் எல்லா தொழிலிலையும் நலிவடைந்து இன்று தொழிலே இல்லாமலும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாமலும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் கடந்த காங்கிரஸ் ஆட்சி என்ன செய்து என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் ஆட்சி செய்து சம்பாதித்து வைத்த சொத்தை தான் விற்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்தார்கள்? ஆனால் இவர் விற்று கொண்டிருக்கிற சொத்து யார் சம்பாதித்தது? காங்கிரஸ் அரசு சம்பாதித்தது. அதை நினைத்து பார்க்க வேண்டும். அதனால் இந்த நல்ல தருணத்தில் நாமக்கல் நகர் வளர்ச்சியடைய நாமக்கல் பிரதான தொழிலான கோழி பண்ணைகளும் லாரி தொழிலும் உத்தியோகத்தில் அமைய நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் அருமை அண்ணன் ராமலிங்கம் அவர்களுக்கு உதயசூரியத்தில் வாக்களிக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் ராமலிங்கம் அவர்கள் வாக்குறுதி அவர்கள் கொடுத்திருக்கார்கள். அவர் வெற்றி பெற்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைந்தால், நாமக்கல் நகருக்கு லாரி தொழிலுக்கு நலவாரியமும் முட்டை தொழிலுக்கு அரசாங்க சார்பிலே குளிர்பாதன கிடங்கும் அமைக்க அவர் உறுதியளித்துள்ளார். அதற்காக மற்றும் இன்னும் இந்த தொகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பும் உருவாக்கி தர அதுக்குண்டான முயற்சியும் எடுப்பார் என்று கூறி அவருக்கு உங்களுடைய நாமக்கல் நகர மக்கள் அனைவரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உழைப்பாளி மக்கள் கட்சி திரு நிறுவன தலைவர் ராமகோபால தண்டாளவர் ஐயா அவர்களுடைய ஆணைக்கினாங்க தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு உழைப்பாளி மக்கள் கட்சி 234 தொகுதிகளிலும் ஓயநாயக்கர் பேரவை ஆதரவு கொடுக்கிறது. இதன் மூலம் நாங்கள் வைக்கும் கோரிக்கை என்னவென்றால், போயர் நலவாரியம் அமைத்து தருவதாகவும் கட்டுமான தொழிலாளர் நலவாரிய தலைவர் பதவியும் நாங்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். 234 தொகுதிகளிலும் திமுக ஜெயிக்க வேண்டும் என்று நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். நாமக்கல்லில் அதிக அளவில் போயர்கள் வசிப்பதால் நாமக்கல்லில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். ஐயா ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கு உழைக்க தயாராக தோல் கொடுத்து நிற்கின்றோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்துள்ள வாபுசி பிள்ளை மாவட்டத்தின் சார்பாக 234 பாசிமிகு தளபதி அவர்களை முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய சமுதாயம் சார்பாகவும் எங்களுடைய தனிப்பட்ட முறை சார்பாகவும் மற்ற நிர்வாகிகள் சார்பாகவும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அரும அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய சமுதாய சார்பாக வெற்றி பெற மீண்டும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன்.